அதனால தான் அந்த காலத்துல பெண்களுக்கு நம்ம முன்னோர்கள் பெண்கள் மூக்கு குத்தியே ஆவணம்னு வழக்கப்படுத்துறதா சிலர் சொல்றாங்க. ஆனா ساينட்டிஃபிக்கா யோசிச்சு பார்த்தா மூக்கு குத்துறதுனால நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட வாயுக்கள் அந்த ஓட்டை மூலமா வெளியேறதான். அதுவும் தங்க தான் குத்தணும் ஏன் தெரியுமா? தங்கத்துல தான் நம்ம உடம்பல இருக்கிற வெப்பத்தை உள்வாங்கி கிரகிக்கும் தன்மை இருக்காம். அதுவும் நம்ம பெண்கள் பருவம் அடைந்ததுக்கு மூக்கு குத்துவாங்க அது பருவம் அடைந்த பெண்களின் தலைப்பகுதியில சில விதமான வாயுக்கள் தோன்றுமாம் இந்த வாயுவை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் மூக்கு குத்துறாங்க இது மட்டும் இல்லாம மூக்கு குத்துறதுனால பெண்களுக்கு வர்மம் தூண்டப்பட்டு மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்தான் அடக்கம் அமைதி எதையும் தாங்கும் மனப்பான்மை உண்டாக்கி மூளைக்கு சுறுசுறுப்பையும் தர்றதுனால ஸ்ட்ரெச் ஃப்ரீயா இருக்கலாம் அப்புறம் சளி ஒற்றை தலைவலி மூக்கு சம்பந்தமான தொந்தரவு பார்வை கோளாறுகள் நரம்பு சம்பந்தமான நோய்கள் இது எல்லாம் மூக்கு குத்துறதுனால வராதாம் அப்புறம் மூக்கில் இருக்கும் சில புள்ளிகளும் பெருங்குடல் மற்றும் சிறுகுடலுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு அந்த புள்ளிகள் தூண்டப்படும்போது அது சம்பந்தமான நோய்கள் குணமாகும் மூக்குத்தி அணியும் பெண்களுக்கு சில நாட்களில் மாதவிடாய் சிக்கல் சரியாகி வருவதை உணரலாம் அந்த காலத்துல அதிகபட்சமா ரெண்டு மூக்குமே குத்திருப்பாங்க காலப்போக்குல அவங்க அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்கம் மூக்கு தான் ஆயப்போச்சு சில பெண்களுக்கு வலது பக்கம் மூக்கு குத்துறதா இல்ல இடது பக்கம் மூக்கு குத்துறதான்னு சந்தேகமா இருக்கும் மூக்குத்தி லெப்ட் சைடு அதாவது இடது பக்கம் மூக்கு குத்துவதால் சிந்தனை சக்தியை ஒருநிலைப்படுத்த மனதை அமைதிப்படுத்த தியானம் பிரார்த்தனையில் ஈடுபட உதவுகிறது இடது பக்கம் மூக்கு குத்துறதுனால வலது பக்கம் மூளை நன்றாக இயக்கப்படுகிறது நம்ம அதிகமா இடது பக்க மூளையை விட வலது பக்க மூளையை தான் இயக்குகின்றோம் அதனாலதான் நம்ம வலது கை வலது கால் எல்லாமே இருக்கு அதனால நம்ம வலது பக்கம் மூக்கு குத்துறத விட இடது பக்கம் மூக்கு குத்துறது தான் சிறந்ததாம் பெண்கள் பொதுவாவே அழகுதான் அதுவோ மூக்கு குத்துனா அழகுக்கே அழகு சேர்க்கும் அப்படிப்பட்ட மூக்குத்திய தங்கத்துல தாங்க அணியனும் வேறு எந்த உலோகத்தையும் பயன்படுத்தாதீங்க முடிந்த அளவு உங்க சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும் பகிருங்கள் அவங்களும் பயன் அடையட்டும் செல்ஃபி ட்ரீட்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி